நடிகை காஜல் அகர்வால் கடந்த ஆண்டு கவுதம் கிச்சிலுவை திருமணம் செய்தார் காதலர் தினத்தை பொள்ளாச்சியில் உள்ள ஒரு சாதாரண மிஸ்ஸில் சாப்பிட்டு ஆச்சரியப்படுத்தி பற்றி இதுபற்றி அக்கா பாலகுமார் அண்ணா அன்புடன் உணவை பரிமாறுவார்கள் அதனால் தான் கடந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளாக அவர்களது உணவு சுவையாக உள்ளது இந்த சிறிய கடைக்கு ஒன்பது ஆண்டுகளாக வருகிறேன் என பதிவிட்டுள்ளார் காஜல் கள்ளபாட் சதுரங்க வேட்டை இரண்டு வணங்காமுடி நரகாசுரன் தலைவி உள்ளிட்ட படங்களில் நடித்து முடித்துள்ளார் அரவிந்த் சுவாமி இவைகள் அடுத்தடுத்து வெளிவர இருக்கிறது இந்நிலையில் மலையாளத்தில் குஞ்சாக்கோ போபனுடன் இணைந்து ஒரு படத்தில் நடிக்கிறார் டி பி ஃபெலினி இயக்கும் இப்படத்திற்கு சஜீவ் கதை எழுதியுள்ளார் மலையாளம் தமிழ் மொழிகளில் தயாராக உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறில் வெளியான தேவராக மலையாள படத்தில் நடித்த அரவிந்த் சுவாமி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் அங்கு நடிக்கிறார் சமீபத்தில் துணை இயக்குநர் சாக்ரட்டீஸை திருமணம் செய்த நடிகை ஆனந்தி தொடர்ந்து பல படங்களில் நடிக்கிறார் இந்த வாரம் அவரின் கமலி ஃப்ரம் நடுக்காவேரி படம் வெளியாகிறது இதற்கிடையே நதி என்ற படத்தில் நடித்து வருகிறார் சாம் ஜோன்ஸ் தயாரித்து நடிக்கும் இப்படத்தை தாமரை செல்வன் இயக்குகிறார் இவர்களுடன் சுரே முனிஷ்காந்த் வேலராமமூர்த்தி ஏ வெங்கடேஷ் உள்ளிட்ட பலர் நடிக்கின்றனா் சிபுநினன் தாமஸ் இசை படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு மதுரையை சுற்றியுள்ள பகுதிகளில் நடந்து வருகிறது என் சுவாச காற்றை படத்தில் ஒரு பாடலுக்கு ஆடி சினிமாவில் நுழைந்த நடிகை தியா மிர்சா அதன் பின் பாலிவுட்டில் பல படங்களில் நடித்தார் இப்போது சீரியல் சீரிஸில் நடிக்கிறார் இரண்டாயிரத்து பதினான்கில் சாகில் சங்கா என்ற தொழிலதிபரை திருமணம் செய்த இவர் இரண்டாயிரத்து அவரை விவாகரத்து செய்தார் இப்போது மும்பையைச் சேர்ந்த மற்றொரு தொழிலதிபரான வைபவ் ரேகி என்பவரை இன்று இரண்டாவது திருமணம் செய்தார் நட்சத்திர ஹோட்டலில் நடந்த இந்த திருமண நிகழ்வில் நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் மட்டும் கலந்து கொண்டனர் ஹிந்தியில் தயாராகி வரும் படம் பிரம்மாஸ்திரா அயன் முகர்ஜி இயக்கும் இப்படத்தில் அமிதாப் பச்சன் ரன்பீர் கபூர் ஆலியா பட் நாகர்ஜுனா ராய் என பெரும் நட்சத்திரப்பட்டாலமே நடித்துள்ளனர் இப்படத்தில் தனது பகுதியை முடித்துவிட்டார் நாகார்ஜுனா இதுபற்றி டுவிட்டரில் இந்த படத்தில் நடித்தது அற்புதமான அனுபவமாக இருந்தது முகர்ஜி உருவாக்கி வரும் இப்படத்தை காண காத்திருக்க முடியவில்லை இந்தியாவின் பெரிய படம் என பதிவிட்டு தனது மகிழ்ச்சியை தெரிவித்துள்ளார் பிரசாத் ஸ்டுடியோவை விட்டு வெளியே வந்த வந்தபின் சொந்தமாக ஒரு ஸ்டுடியோவை கட்டியுள்ளார் இசையமைப்பாளர் இளையராஜா இங்கு பாடல் பின்னணி இசை நடந்து வருகிறது நேற்று முன்தினம் இளையராஜாவை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசிய நடிகர் ரஜினி அவரது ஸ்டுடியோவிற்கும் சென்று சுற்றிப் பார்த்தார் நேற்று மீண்டும் அவரின் ஸ்டுடியோவிற்கு சென்ற ரஜினி அங்கு இளையராஜா இசையமைக்கும் விதத்தை நேரில் கேட்டு ரசித்தார் இந்த போட்டோக்கள் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகின